Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Views. இப்போ ஒரு 2 days க்கு முன்னாடி நம்ம வந்து கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டியூட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே சொல்லியிருந்தேன், அதுக்கான ஸ்லைடெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம், அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குதுன்னு சொன்னேன். அதில் நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரெய்லராக எடுத்து கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி பார்க்குறது, காலேஜ் வைஸாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது சாம்பிளுக்கு ஒரு 2 slides மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா PDF 16ஆம் தேதி காலையில், ஜூலை 16 காலையில் 10 மணிக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவார். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ரேங்க் லிஸ்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா? அதுக்கு பேர் ரேங்க் லிஸ்ட். அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ரேங்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதுக்கு ஒரு PDF, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு PDF, 7.5க்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு PDF, ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனு PWT இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு PDF-ஆக ரிலீஸ் பண்ணுவார். இப்போது ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 736 pages இருந்துச்சு, மொத்தமாக 736 pages. இப்போ 736 pages நீங்கள் ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எப்படி பார்க்கணுன்ட்டு, அந்த வீடியோவை பார்க்காதவங்க இங்கே பார்த்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேங்களா, லென்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்னுடைய பேரை டைப் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய பேரை எடுத்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கிங்க. இப்போ என்னோடய பேரை நான் டைப் பண்ணேன்னா அதில் என் பேர் இருந்ததுன்னா மேட்ச் ஆகி கரெக்டாக அந்த இடத்துல ஹைலைட் ஆகிக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமித்தேன், அதனால் என்ன வந்திருக்குது, நாட் மேட்ச் அப்படின்னு வந்திருக்குது, ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும், கரெக்டாக நோ மேட்ச் ஃபவுண்டுன்னு வருது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒவ்வொரு பேஜாக ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதில்லை, நேராக அங்கேயே போயிட்டு உங்களுக்கு ஹைலைட் ஆகி நின்றுக்கும், ஓகேங்களா? சரி, இப்போது என்ன பண்ணலாம், இந்த ஹவு டு செக் ரவுண்ட் 1 கட் ஆஃப் அண்ட் காலேஜ், முதல்ல எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான டவுட்டு, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்டர் மார்க்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களுடைய பேரை டைப் பண்ணுறீங்க, அந்த பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் ஹைலைட் ஆயிரும். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் பார்க்குறீங்க, உங்கள் ஜென்ரல் ரேங்க்கில் 1356 அப்படின்ற ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் ரவுண்ட் 1 கிடச்சிரும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 2 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான், ஓகேங்களா? ஓகே, இப்போது அதில் உங்களுக்கு வந்து 1356 அதுக்கு கீழேயும் இருக்கணும். அதுக்கு கீழே அப்படின்னா அப் டு 1356 வரைக்கும், 1356 எக்ஸீட் ஆகக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது மார்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், போன வருஷம் மார்க் அப்படிங்கிறது 584 தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது, இப்போது 1356 அப்படின்ற ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா, அப் டு 1356 இருக்கிறீங்கன்னா ஓசியாக இருந்தால் கிடச்சணும். சரி, இப்போது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது எதுக்காக, ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ண முடியும், மார்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும், கரெக்டுங்களா? அப்போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது, இப்போ ரேங்க்கை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஓசிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம், 1356 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்குது, ஓகேவா? அப்போ கண்டிப்பாக போன வருஷமே கிடச்சிருக்குதுன்னா இந்த வருஷமும் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறோம். அப்போது இது ஃபிக்ஸுடு, இப்போ 584 அப்படின்ற மார்க் தான் என்னாகும், வேரி ஆகும். இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா கட் ஆஃப் டிக்ரீஸ்டுன்னு சொல்கிறோம். எப்படி டிக்ரீஸ் ஆகுது, ஒருவேளை இந்த 1356 வாங்கின இந்த கேண்டிடேட்டுடைய இந்த வருஷத்து மார்க்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பயப்பட வேண்டாம் யாரும், ஒரு 594
அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ 594 மைனஸ் 584 அப்படின்னா கட் ஆஃப் என்ன இருக்குது, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதில் போன தடவை இந்த வீடியோ போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஓசி சொன்னீங்க சார், பிசி சொன்னீங்க, பிசிஎம் சொன்னீங்க, எம்பிசி சொல்லலை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தது தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலேஜ் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லணும்னா அடுத்தடுத்த ஸ்லைடில் தான் நம்ம பார்க்கணும். அப்போது 2023 1356 அப்படின்ற ஓசி கேட்டகரிக்கு இந்த வருஷம் எந்த மார்க் இருக்குதுன்னு பாருங்கள், மார்க் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஓகேவா, ஸ்கோர் போட்டுக்கலாம். காலேஜ் அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும், உங்களுக்கான அலாட்மெண்ட் ரவுண்ட் ஒன்னுடைய அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போது 16 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான், அதில் உங்களுடைய காலேஜ் பேர் இருக்காது. சரி, இப்போது என்ன பண்ணலாம், எம்பிசிக்கு ஒன்று பார்த்துடலாம். எம்பிசிக்கு எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்த உடனே உங்கள் பேரை டைப் பண்ணுறீங்க, உங்கள் பேர் வந்து ரேங்கில், ஓகேங்களா, ஜென்ரல் ரேங்கில், ஜென்ரல் ரேங்கில் 4524க்குள்ளே இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப் டு 4524க்குள்ளே இருக்குதுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், ஐ மீன் எஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கான கம்யூனல் ரேங்க் கொடுத்துருக்காங்க, ஓசி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் பார்க்க வேண்டியதில்லை. ஓகேங்களா, ஏன்னா கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது ஓசிக்கு கிடையாது. ஓசி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி கிடையாது. மெரிட்டில் வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும், எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்து மெரிட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஓசி கேட்டகரி. ஓகேங்களா, அப்போது ஓசி கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி கிடையாது, கம்யூனல் ரேங்க் கிடையாது. அப்போது உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கை பார்த்துக்குங்க. இப்போ எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 8428க்குள்ளே இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு 651க்குள்ளே இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது போன வருஷம் 409 எதுக்கு, 8428க்கு. இப்போ 8428 இந்த வருஷத்து மார்க் என்ன, 2023 மார்க் என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ஒரு 400 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ போன வருஷம் எவ்வளவு, 409. அப்போ இந்த வருஷம் என்ன ஆயிருக்குது, 9 மார்க்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேவா, இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். இதுதான் மார்க் அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் சொல்ல வரல. இது வந்து உங்களுக்கு புரியறக்காக நான் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் நம்பர், தட்ஸ் ஆல். 16 காலையில் 10 மணிக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ எப்படிங்க சார் காலேஜ் பார்க்குறது அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போன தடவையே போட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ வேறு ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம், எந்த காலேஜ் எடுக்கலாம், ஒரே செகண்டு. ஓகே, இப்போ வந்து ஸ்டான்லி எடுத்துக்கலாமா. ஓகே, மற்ற 36+1 37 போட்டுட்டேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஸ்லைடு வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். ஓகேங்களா, மெயின் பிக்சர் 16 காலையில் 10 மணிக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, இல்லை எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் நிறைய ட்ரெய்லர் போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குற பட்சத்தில் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையுமே 16 நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் உங்களுடைய ரெஸ்பான்ஸ், வியூவர்ஸ் வந்து இதுக்கு எப்படி பார்க்குறீங்க, எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் போடலாமா வேண்டாமாங்கிறத நான் டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போன வருஷம், இப்போ நான் 2023 எழுதி வச்சுருக்கிறது, நான் 16 இப்போவே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன், அதனால் எழுதியிருக்கிறேன், பயந்துக்க வேண்டாம். ஓகேங்களா, இந்த 2023 நான் வந்து 16 நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது, இது வந்து 2022 ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 263. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னது அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் வராது. ஓகேங்களா, போட வேண்டிய அவசியம் இல்லை,
ஏன்னா ஓசி கேட்டகிரிங்கிறது எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற டாப் ஸ்கோரர் எடுத்து மெரிட் லிஸ்ட்டில் மேலேருந்து கீழே டாப் டு பாட்டம் ஹையஸ்ட் டு லீஸ்ட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணால் அதுதான் ஓசி கேட்டகிரி. அப்போது 263 ஜென்ரல் ரேங்கை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த வருஷம் உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். ஓசி கேட்டகிரியாக இருந்தால் உங்களுடைய பேர் வந்து 263 இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டான்லி காலேஜ் தான் வேணும், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 263 அப் டு 263 இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் ஸ்டான்லி அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இப்போ கட் ஆஃப் ஸ்டான்லிக்கு லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா அப்படின்னா 263 என்ன மார்க் இந்த வருஷம் அப்படிங்கிறத பாருங்கள். 263 ஓசி ஜென்ரல் ரேங்க்குக்கு கரஸ்பாண்டிங் 2023 மார்க்கை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 653 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குது, +10 இன்க்ரீஸ் ஆகிருக்குது கட் ஆஃபில். இல்லை 640 தான் வருது, 263 ஜென்ரல் ரேங்க்குக்கு 640 வருதுன்னா என்னாச்சு, -3 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவையும் இந்த ஸ்லைடையும் நீங்கள் பத்திரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க. ஓகேவா, நான் வந்து July 16 இப்போவே ஸ்லைடு ரெடி பண்ணி அதுக்கான எல்லா ஒர்க்கையும் முடித்து PDF லேப்டாப்பில் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். MBC கேட்டகரியாக இருந்தா ஓகேங்களா, எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வேணுங்க சார், கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. மறுபடியும் 16 காலையில் 10 நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுங்க, உங்களுடைய பேரை மேலே டைப் பண்ணுங்கள், அந்த இடம் ஹைலைட் ஆகி நேராக வந்து நிற்கும், பக்கத்தில் உங்களுக்கான ஜென்ரல் ரேங்க் காமிக்கும். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கு 583 இருக்கிறீங்க, கம்யூனல் ரேங்க்கு நீங்கள் MBCயாக இருக்கும் பட்சத்தில் 100 இருக்கிறீங்க ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கான ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா டிக்ரீஸ் ஆகிருக்குதா அப்படின்னா, போன வருஷம் 619 முடிஞ்சிருக்குது, 583 அப்படின்ற ஜென்ரல் ரேங்க்குக்கு ரிலவெண்ட்டான இந்த வருஷத்து 2023 July 16 காலையில் 10 ரிலீஸ் பண்ணுற ரேங்க் லிஸ்ட்டில் 583 அப்படின்ற MBC ஜென்ரல் ரேங்க்குக்கும் 100 கம்யூனல் ரேங்க்குக்கும் என்ன மார்க் வருதுங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேவா, சிம்பிள் கால்குலேஷனுக்கு இந்த வருஷம் ஒரு 629 அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும், போன வருஷம் 619 முடிஞ்சிருக்குது, அப்போ என்னாச்சு, 10 இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கட் ஆஃப் கால்குலேஷன் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கும், காலேஜ் வைஸாக எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எனக்கு திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டுட்டோரியல் வீடியோவாக இருக்கும். உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கலாம், செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம், நீங்களே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் போட போட இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். எல்லா காலேஜுக்குமான இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு July 16 வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவை எப்படி சொல்கிறது, தட்டி தெறிக்க விட்டீங்கன்னா ஓகேங்களா, வியூஸ் பிச்சுக்குச்சு அப்படின்னா நான் எல்லா வீடியோவையும் July 16 நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, மினிமம் எனக்கு ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு 5000 வியூஸ் வந்துடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 37 மெடிக்கல் காலேஜும் July 16 போஸ்ட் பண்ணிடுறேன். முடிஞ்சதுன்னா இன்றைக்கி நைட்டு பாதியும் நாளைக்கு நைட்டு பாதியும் போஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா July 16 இதை நான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குது, என்ன கட் ஆஃப் ரேங்க்கு, எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டு அனலைசிஸ் 16 பார்த்துக்கலாம். எது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், சி யூ.
மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவே நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு யூடியூப்னுடைய அனாலிசிஸ் சொல்லிகிட்ருக்குது. அதனால் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.